நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை இங்கு வர்மா சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுனேஷன் தெரப்பி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ் சோமசுந்தரம் கிரவுண்ட் எதிரில் டி நகர் தொடர்பிற்கு செவன் சமீபத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக தொண்டர்களின் கருத்துக்களை பெற வேண்டும் என்று தமிழ் பிரத்யேகமாக திமுக தொண்டர்களிடம் காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணிக்கு பலமா பலவீனமா என்ற கேள்விகளை எழுப்பியது அதற்கு திமுக தொண்டர்களின் பதில்கள் இதோ காங்கிரஸ் கடந்த எம்பி தேர்தலில் எப்படி இருந்தாங்களோ அதே அளவு இருந்தாலே போதும் ஆனால் அதிக அளவில் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற தொண்டரோட மனநிலை இரநூறு தொகுதியில் திமுக நிற்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு தொண்டனும் எதிர்பார்த்துட்ருக்காங்க பேலன்ஸ் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதி கூட்டணிக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இது ஒவ்வொரு தொண்டனோட மனநிலை இது இல்லை மாநிலத்தில் எப்போதுமே வந்து கூட்டணி கட்சியோடு போட்டிடுறது தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் எந்த கட்சியுமே ஒதுக்கிட்டோ இல்லை அந்த கட்சி வேண்டானும் விலைக்கிட்டோ நம்ம தண்ணி தனிச்சே வந்து இதுவரைக்கும் வந்து சட்டசபை தேர்தல் நடத்தலை அதனால் கூட்டணியோடு நடத்துற நடத்துறது தான் வந்து தளபதியும் விரும்புவார் அதுதான் தொண்டர நாங்களும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா வேறு அப்போலேருந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த ட்ரிப்பு எப்படி அவங்க சீட்டு கொடுக்குறாங்க என்னங்கிறது தெரியாது காங்கிரஸ் இருக்கிறது ஏன் கேட்டிங்கன்னா போன வாட்டி வந்து ஆளுங்கட்சி வந்து இது பண்ணாங்க காங்கிரஸ் இருந்தும் நம்ம நாற்பது எடுத்துட்டோம் இந்த வாட்டி அவங்க இருக்கிறதுனால அந்த இரநூத்தி முப்பது நாலு தொகுதி தொகுதி கன்ஃபார்மாக டிஎம்கே அடிக்கிறது சான்ஸ் அதுதான் போன வாட்டி வந்து வேலைப்பாடுகளும் சரி கிடையாது ரெண்டாவது ஒர்க்கருங்க வந்து கரெக்டாக பண்ணல தொண்டர்கள் இறங்கி இந்த வாட்டி தளபதியோட இதில் எல்லாரும் இறங்கி முழு மூச்சோடு இருக்கும் வெற்றி நம்மதேன்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு மாநில கட்சின்றனால அதை வந்து கம்மியாக நம்ம இட போட்டு கம்மியாக சீட்டு கொடுத்தோன்னா அது பின்னாடி வந்து விளைவுகள் வரும் போன வாட்டி கொடுத்ததோடு ஒரு கம்மியாக கொடுக்கலாம் ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் நிற்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுனா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு காங்கிரஸ் இது காங்கிரஸ் டிஎம்கே எல்லாருக்குமே ஒரு முழு வீச்சோடு இருக்கும் புதிய சின்னத்தில் வந்து உடனே க எடுத்துன்னு போயிட்டு இந்த குக்கர் சேர்த்தா மாதிரிலாம் சேர்க்க முடியாது எதுனால் அது ஒரு தொகுதி இது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதனால் அவங்க டிஎம்கே சின்னத்தில் நிற்கிறது தான் நல்லது தலைமை என்ன முடிவெடுக்கு அதுதான் தான் என்னைக்கும் சொல்கிற தலைமை தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் வேறு நம்ம நம்மலாம் சா தொண்டா கட்சிக்காக திமுக வரணும் கட்சி அந்தமோது தலைவர் வர்ணி முக்கா வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவேன் மற்றபடி அவங்க கூட்டணி கட்சி எவ்வளோ வருது என்னவோ அதுன்றது அவங்க தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு வந்து எனக்கு அந்த இது ரூல்ஸ் என்ன கிடையாதுப்பா தொண்டன்றது இதுதான் வேறு மற்றபடி எதுவும் கிடையாது திமுக எத்தனை தொகுதியில் நிற்குதோ அத்தனையும் வெற்றி அதை காங்கிரஸுக்கு கொடுத்து வந்தில்ல அந்த வெற்றியை வந்து அன்ன திமுகவுக்கு சாதகமாக கூடாது அதுதான் எங்களுடைய இதுவே காங்கிரஸுக்கு ஒரு ஹீரோ சிட்டி போதும் இல்லை அவங்க இந்த கரூர் மாவட்டம் சில மாவட்டங்கள்லாம் அவங்க வந்து பலமாக இருக்கும் தேனி அந்த மாதிரி மாவட்டத்திலலாம் அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லா இடத்துலையும் வந்து திமுகனுடைய இது எடுத்து வந்து அவங்களுக்கு பரிசளிக்க முடியாதுல்ல போன முறை விழுப்புரத்தில் வந்து ரவிக்குமார் வந்து எத்தனை லட்சம் ஓட்டில் லீடிங்கில் ஜெயித்தார் ஒரு லட்சம் ஓட்டில் திருமாவளவன் தனிச்சின்னத்தில் நின்று ஆயிரம் ஓட்டில் வந்துல தங்கினார் வேறு என்ன பண்ணுறது அதுக்கு தான் அதுக்கு திமுக சின்னத்தில் நின்னால் தான் மக்களுக்கு பரிச்சமான ஒரு சின்னம் அது எல்லா இடத்துலையும் அவங்க பலமாக இல்லை ஒரு சில இடத்துல பலமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ முதல் கொடுத்த மாதிரி சீட்டெல்லாம் அதிகமாக கொடுக்கறது அது நல்லதில்லை தான் ஏன்னா நீண்ட காலமாக அவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மரியாதையான ஒரு இது கொடுக்கணும் அது நம்ம எதுவும் ஒரு ஒரு நம்பர்லாம் எதுவும் எண்ணிக்கை நம்ம சொல்ல முடியாது தலைமை தான் முடிவெடுக்கும் தலைவர் தான் முடியெடுப்பேன் புதைய சூழல் போட்டி போகிறது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா கூட்டணிக்கு அதுதான் பலம் புது சின்னம் வந்து ஏதோ தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுத்தாங்க இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு சின்னம் கொடுத்தாங்க அவர் பணம் ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டாரு ஆனால் மற்ற சின்ன சின்ன கட்சியும் வந்து ஒரு புது சின்னத்தை பத்து நாளுக்கு முன்னே வாங்கி அதை தினப்பட்டு மத்திய ஜனங்க மத்தியில் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து சூரியன் உதயசூழல் நின்றுனால் நல்லதாக நல்லதாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு உதாரணம் வந்து நம்ம இது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் உதய சொன்ன எல்லாருமே ஜெயித்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் மட்டும் மிக குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தை தான் ஜெயித்தார் அவரும் வந்து சூரியனில் நின்றுந்தார்னா இன்னும் அதாவது லட்சக்கணக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாரு காங்கிரஸ் வந்து முதல்ல வந்து பலம் இருந்துச்சு முதல் பலம் இருந்துச்சு இப்போ காங்கிரஸினுடைய பலம் வந்து கம்மியாக தான் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ திமுக வந்து பலம் அதிகமாக தான் இருந்தாங்கட்டி கம்மியாக இல்லை எங்கள் கிராமத்தை பொறுத்த அளவுக்கு மொத்தத்தில் ஆயிரத்தி நானூற்றி சில்லரை ஓட்டு தான் அதுல இருநூத்தி ஐம்பது ஓட்டு தான் திமுக வாங்கும் முப்பது ஓட்டு காங்கிரஸ் வாங்கும் மிஸ் இதெல்லாம் திமுக தான் வாங்கும் இது வரையும் டாக்டர் கலைஞர் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நல்ல அருமையான ஆட்சி அமைக்கிறாரு அடுத்த முதலமைச்சரு தளபதி தான் காங்கிரஸ் கட்சி வந்து மேல்மையா வந்து அவங்களுக்கு வந்து பத்து பதினஞ்சு சீட் தான் தரப்பட்டு இருக்கான் இங்கே வந்து திமுக தான் நிற்கணும் காங்கிரஸ் அப்படியே கூட்டணி இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் தான் விரும்புறோம் ஒரு திமுக தொண்டர் அப்படி தான் நினைப்பான் இருநூறுக்கு மேலே திமுக நிற்கணும் அதுக்கு மேலதான் இருநூறு திமுக எடுத்துட்டு மிச்சம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உதயசூரியன் சின்னத்தில் பாட்டிட்டு வெற்றி எழுதி சீக்கிரம் ஜெயிக்கலாம் முடிவு எடுக்கிற உரிமை யார் தலைவரோ அவருக்கு தான் எங்கள் தலைவருக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கு ஆனால் வந்து இந்த சூழல் வந்து தமிழகம் ஃபுல்லாக பயணம் செய்கிற அயராம மக்களுடைய பணியே வந்து தன் பணியாக நினச்சி எங்க எங்கள் தலைவர் தளபதி தான் அந்த முடிவை சொல்லணும் பலவீனம் தான் இப்போத்துக்கு அதை பற்றி நான் முடிவு பண்ண முடியாது தலைமையில் தான் அதை முடிவு பண்ணுவாங்க அவங்க தலைமையில் தான் அவங்க பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் அது நான் ஒரு தொண்டன் தொண்டனாக இருக்கும்போது நான் அதை பற்றி நான் பேசக்கூடிய அவசியமே இல்லை அது தலைமையில் அவங்க தலைவர் என்னுடைய தளபதி தலைவர் அவர் பேசி முடிவு எடுக்க வேண்டிய கருத்து அதை பற்றி நான் எதுவும் பேச வேண்டிய வேலை இல்லை எனக்கு இப்படி எப்போதுமே தோழமை கட்சிங்களாம் திமுக எப்போதுமே விட்டு கொடுக்காது கூட்டணி கட்சிங்க கூட்டணி தர்மத்தை எப்போதுமே திமுக விட்டு தராது கூட்டணி தர்மத்தை எப்போதுமே திமுக விட்டு தராது அதே மாதிரி காங்கிரஸும் என்னோட போல்டாக ரொம்ப ஃபர்ஸ்ட்டோடு ரொம்ப போல்டாக இறங்கி வேலை செய்கிறாங்க அவர் ராகுலே இப்போ இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் அந்த மாதிரி இருக்கும்போது அலைன்ஸ் வந்து எங்கள் தளபதியும் சொல்லிட்டார் தலைவரும் அலைன்ஸு பற்றி எந்த ப்ராப்ளம் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் மீட்டிங்கும் இது கொடுத்துட்டாரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு அதனால் சாலையிடாக இந்த விட கூட்டணியில் எந்த சிலசலப்பாக இருக்காது சாலிடாக எல்லா சீட்டும் ஆச்சுன்னு வரும் ஒரு இருபது சீட்டும் மாநிலமே ஒன்று கொடுக்கலாம் தலைவருக்காக நாங்கள் கூட்டியாரிங்கன்னு ஃபுல்லாக வேலை செய்வோம் இங்கே ஒரு தடவை குமரி ஆனந்தனுக்கு மிட்டாச்சின்னத்தில் கொடுத்தாங்க தலைவர் இருக்கும்போது கூட்டணிக்காக அவர் காங்கிரஸ்ல இல்லை கூட்டணி இருந்தார் அதுக்கும் நாங்கள் கடுமையாக உழைச்சோம் நாங்கள் அதனால் கூட்டணி தர்மம் எப்பவுமே இறது காங்கிரஸ் வந்து அவசியமாக அதாவது இன்றைக்கி வந்து இந்திய பொருளாதாரத்துலேருந்து உலகமயம் தாராளமயம் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து காங்கிரஸ் தான் வந்து முதலிடம் பிஜேபிக்கெல்லாம் முதலிடம் கிடையாது அதனால் காங்கிரஸ் வந்து அவசியம் வந்து திமுக வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம சென்ட்ரலில் அலைன்ஸ் தான் ஆகணும் யாருக்கிட்டலாம் ஒருத்தர்கிட்ட அதுக்கு கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் தலைமை தான் ஏற்றுக்கணும் இப்போ ரெண்டு மணிக்கு நியூஸில் ராகுல் காந்தி பேசுகிறாரு சின்ன சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் வந்து திமுகவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிடிமானமாக பேசுகிறாரு அது வந்து திமுகவுக்கும் நல்லது காங்கிரஸுக்கும் நல்லது அடிப்படையில் ஏன்னா நம்ம இந்தியா மாநில கட்சி தான் திமுக மத்திய மத்தியில் நம்மளுக்கு ஒரு வலுவான கட்சி ஓடும் அது காங்கிரஸ் ஆதரிச்சு தான் ஆகணும் ஆனால் சீட்டு வந்து ரொம்ப போன தரம் மாதிரி கொடுக்க கூடாது ஒன் தேர்டு தான் கொடுக்கணும் அதான் அதான் ஒன் தேர்டுன்னா என்ன நீங்கள் புரிஞ்சுங்க அதுக்கு மேலே லைக் படாது அது கூட வந்து காங்கிரஸ் தொகுதியாக இருந்தால் தான் கொடுக்கணும் திமுக தொகுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் இது வந்து காங்கிரஸ் கட்சி அப்படின்லாம் இல்லை எங்கள் தலைவர் என்ன எடுக்கிறாரோ அதுதான் தொண்டனுடைய கடமை என்ன சொன்னாலும் தலைவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்ய நாங்கள் காத்துட்ருக்கோம் ஏன்னா கடந்த பத்து வருஷமாக தொண்டர்கள் இல்லை மக்களை படுற கஷ்டத்தையும் பார்த்துட்டு இருப்போம் அதனால் எங்கள் தலைவரை முதல்வராக்கிறது மட்டும்தான் எங்கள் தலையாய கடமை மற்றபடி நாங்கள் எதையுமே எதிர்பார்த்து வேலை செய்யலை திமுக காங்கிரஸ் திமுகவும் இணைஞ்சு தான் செயல்படுதுயா காங்கிரஸ் வந்து நம்ம கோஷ முடியாதுயா நல்லபடியாக தான் காங்கிரஸ் வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும் அழகிரி வந்து நல்லபடியாக திமுக ஆதரவாக தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்படுறாரு யாரும் மாற்றி செயல்படலையா காங்கிரஸ் வந்து திமுகவோட இணைஞ்சு நிற்குதுயா